இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்து நம்ம சந்தியா வந்து கடைக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து செல்வம் கிட்டே டெலிவரி நோட்லாம் எடுத்து காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்வம் வந்து வெளியில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஆள்லாம் பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு பதட்டமாகறாரு. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வந்து சந்தேகம் வந்தாலும் என்ன என்ன செல்வம் ஏன் பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கா ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து கடைக்குள்ளேயும் வந்துட்டு இந்த இங்கே வந்துட்டு யாரும் 6 மாதத்துக்குள்ளே வந்து வேலைக்கு தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்ல போகிறாங்க. உடனே சந்தியா வந்துட்டு செல்வம் கூட இப்போதான் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலை செஞ்சான் வேலை சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கை காமிச்சு விட்டாங்க. இதுக்கிடையில் நம்ம அந்த போலீஸ் வந்துட்டு உடனே ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் என்னென்ன ப்ரூஃப் வச்சுருக்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே சந்தியாவும் நீ போயிட்டு வா நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லோரும் இருக்கும்போது சந்தியா வந்து ஒரு பிளானை போட்டு நம்ம பார்வதி கிடச்சிட்டா நான் மயக்கத்தில் இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் அதை வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரும் கேட்குற மாதிரியும் பேசுகிறாங்க. பேசுனதுனால செல்வத்துக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்மளை பற்றின உண்மையெல்லாம் அவன் சொல்லிடுவாளோ அவளை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்வதியும் கிடைக்கல எதுவுமே பண்ணல. சும்மா வந்து ஒரு பிட்டை போட்டு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறக்கா சந்தியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து விஷ ஊசி போடுறேன்னு வந்து மாட்டிக்கிட்டாங்க செல்வம். ஆனால் மாட்டினவர் கரெக்டாக வந்துட்டு பிடிக்க போகிற சமயம் எல்லாரும் ஏமாத்திட்டு வெளில ஓடிட்டாரு. என்னதான் துரத்தி பார்த்தாலும் அவரை பிடிக்கவே முடியல. இன்னைக்கு எபிசோட் இதோட முடிஞ்சிருக்கு. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.